Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 10 ஆல் சப்ஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 15 டேஸ் சென்டம் சேலஞ்சோட டே 5 கான ஷெட்யூல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சோ இது பப்ளிக் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் 2024 க்கானது. 500க்கு 480 பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கொடுக்கற டைமை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மார்னிங்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம், லீவா இருந்துச்சுன்னா ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அதனால ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், அந்த ஷெடியூல அப்லோட் பண்றோம். அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் நல்லா நினைச்சுக்கணும். இப்ப நீங்க ஷெடியூல் ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க சொல்றேன், டைம் கொடுத்து. எக்ஸாம் டைம் இருக்கும் போது தமிழ் இங்கிலீஷ்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சா போதும். இப்ப அதே மாதிரி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதும். சோ அந்த வீடியோஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்க அந்த மூணு மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்குள்ள க்வெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓகேவா? சரி, இப்ப டே 5 பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 5:30 to 7 PM 1.5 hours தமிழ் அலகு 3 உரைநடை மற்றும் செய்யுள் பகுதி. அடுத்து 7 to 7:15 PM 15 minutes வந்து பிரேக், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 7:15 to 8:45 PM சயின்ஸ் யூனிட்ஸ் 9 and 10. ஓகே, சோ தேவையான க்வெஸ்சன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வீடியோஸோட லிங்க் இங்க இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த க்வெஸ்சன்ஸ் நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 8:45 to 9:15 PM சோ ஹாஃப் அன் அவர் வந்து டின்னர் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அப்புறம் 9:15 to 10:45 PM மேக்ஸ் அல சாப்டர் 3 அல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் 50%. ஏன்னா சாப்டர் 3 1.5 hours எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கொடுத்த ப்ராப்ளம்ஸ் மட்டும். மீதி இருக்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? குட். சோ நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில மார்னிங் 5 to 6:30 AM 1.5 hours வந்து சோசியல் சயின்ஸ் அல்ல ஹிஸ்டரியில 9th and 10th யூனிட். சோ இதோட ஹிஸ்டரி முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 6:30 to 7:30 AM 1 hour இங்கிலீஷ், முடிஞ்ச 8 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்லைன்னா 1 hour தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 2 பொயம்ல வந்து செகண்ட் ஹாஃப், ஏன்னா யூனிட் 2 வந்து இதுக்கு முந்தின நாள் வந்து பொயம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரிப்பேர் பண்ணீங்க, மீதி இருக்கிற பொயம்ல வந்து போர்ஷனை இங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, சரியா? சோ இது வந்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். சரி, அப்ப நம்ம கிராமர் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இது வந்து டே 5 க்கான ஷெடியூல். முக்கியமான கிராமர் பார்ட்ல இருந்து எல்லாமே வந்து நான் என்ன பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். சோ கூடிய சீக்கிரம், சோ அது வரைக்கும் இந்த ஷெடியூல் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, இந்த மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சோ முக்கியமான ஒரு வீடியோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.